இப்போ அடுத்து வந்து பிஸ்டனை தான் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிளிப்பு இந்த சைடில் பிஸ்டன் பின்னு எல்லாமே சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கணும். எப்போவுமே இதில் மூணு ரிங்ஸ் வரும். மூணு ரிங்ஸில் முதல் ரிங்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ரஷன் ரிங்ஸு, ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே கம்ப்ரஷன் ரிங்ஸு. இது வந்து இதில் டாப்பு பாட்டம்னு போட்டிருக்கோம், அது கரெக்டாக நம்ம அந்த பொசிஷனில் தான் மாட்டணும். டாப்புன்றது உங்களுக்கு காற்றை உங்களுக்கு தள்ளி பிடிக்கிறதுனால, அதனால் டாப் கரெக்டாக அந்த ரிங்ஸு வந்து ஒரு டேப்பர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ரிங்ஸு அதுவும் கம்ப்ரஷன் ரிங்ஸு தான். இந்த ஃபஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிற கேஸை இன்னும் டீப்பாக உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி விடுறதுக்காக செகண்ட் ரிங்ஸு இந்த ரிங்ஸ் வரும். இந்த ரிங்ஸு வந்து மூணாவது ரிங்ஸு வந்து ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு. இந்த ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸில் வந்து நீங்கள் இதில் டாப் பாட்டம்லாம் வராது, இருந்தாலும் அதில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை டாப்பில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ரிங்ஸுக்கும் வந்து உங்களுக்கு டாப் பொசிஷன்லாம் டாப் பொசிஷன் தான் போடணும். இந்த மூணு ரிங்ஸு தான் வருது அதிகபட்சம் உங்களுக்கு. இப்போ வாகனங்கள்லாம் வந்து மூணு ரிங்ஸு தான் வரும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் ஃபிட் பண்ணிவிட்டேன். எல்லாமே இந்த டாப் பொசிஷன்னால் உங்களுக்கு அந்த டாப் பேர் இருக்கிற மாதிரி கரெக்டாக போடணும். உங்களுக்கு ரிங்ஸு எப்போவுமே ரிங்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகணும். அதேமாதிரி ரிங்ஸை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த புல்லர் தான் யூஸ் பண்ணோம். இந்த புல்லர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரிங்ஸோட பொசிஷன் பெண்ட் ஆகாமல் கரெக்டாக நேராக ஸ்ட்ரைட்டாக ப்ராப்பராக போய் உட்காரோம். இந்த புல்லர் இல்லாமல் நம்ம கையில் போடுறத வந்து சின்ன வண்டிங்களுக்கு வேணாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். ஆனால் பெரிய வண்டிங்களை பொறுத்த வரைக்கும் ரிங்ஸுக்கு இந்த ரிங்ஸோட இன்செர்ட் புல்லர் போட்டு தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் பிஸ்டன் உங்களுக்கு எல்லா ரிங்ஸும் மாட்டிட்டு இன்செர்ட் பண்ணுறேன். பார்த்துங்க, இது ஆயில் ரிங்ஸு, இது கீழே இருக்குது. முதல் ஆயில் ரிங்ஸு, ரெண்டாவது கம்ப்ரஷன் செகண்ட் ரிங்ஸு, இது ஃபஸ்ட்டு ரிங்ஸு. மொத்தம் மூணு ரிங்ஸு தான் வரும். அதுக்கு முன்னாடி பிஸ்டனோட எல்லாமே செட்டிங்லாம் பார்த்துக்கிறோம். இப்போது வந்து பிஸ்டன் இன்செர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது இது நம்மளுடைய புல்லர் தான், இது நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த புல்லர் வேறு எதுவும் கிடையாது, இதே ஸ்லீவை தான் நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு பிஸ்டன் ரிங் கம்ப்ரஸர் இந்த மாதிரி புல்லர் தான் எப்போவுமே எல்லா பெரிய பிராண்டட் கம்பெனிலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரிங்ஸை வந்து எந்த ஒரு அலைன்மெண்ட்டு மாறாமல் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ரிங்ஸு வந்து பிஸ்டனில் போரில் அனுப்பும். ரிங் கம்ப்ரஸர் புல்லர் அந்த தகுடில் வச்சு நம்ம டைட் பண்ணுறது போடும்போது என்ன ஆகுனா, சில நேரங்களில் ரிங்ஸோட டைரெக்ஷன் வந்து கொஞ்சம் மாறும். அதனால் அதில் கொஞ்சம் ரிங்ஸு மாறத்துக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து அப்படி கிடையாது, நீங்கள் என்ன பொசிஷனில் ரிங்ஸு வைக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் தான் ரிங்ஸு நேராக இறங்கும். இப்போ நான் உங்களுக்கு பிஸ்டனோட ரிங்ஸை வந்து எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து நாசில் வந்து இந்த பக்கம்தான் வருது. நாசில் தான் டீசலை வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணோம், அதனால தான் டைரெக்ட் இன்ஜின். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு ரிங்ஸை வந்து நாசில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு ரிங்ஸை வைக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிங்ஸை நான் இங்கே வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன். இப்போது இந்த பிஸ்டன் ஃபஸ்ட்டு ரிங்ஸை இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா, இதுக்கு நேராக 180 டிகிரியில் வந்து செகண்ட் ரிங்ஸை நீங்கள் வைக்கணும். பாருங்கள், ரெண்டாவது ரிங்ஸு டாப் ரிங்ஸை வந்து செகண்ட் ரிங்ஸை வந்து இதுக்கு நேராக 180 வைக்கிறேன். மூணாவது ரிங்ஸு இந்த ரெண்டாவது ரிங்ஸுக்கு 90 டிகிரியை வைக்கணும். 90னா உங்களுக்கு மூணாவது ரிங்ஸு இங்கே வரும். இதுக்கு ஸ்ட்ரெயிட் 90 டிகிரியில் இங்கே வைக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ரிங்ஸை வைக்கும்போது இது ஆயில் லைன் இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் எதுவுமே வராதுமே வைங்க. ஃபஸ்ட்டு ரிங்ஸு 180-90 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஸ்டன் ரிங்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுல. ஃபஸ்ட்டு ரிங்ஸை வந்து நீங்கள் பிஸ்டன் நாஸ் இன்ஜெக்டருக்கு ஆப்போசிட்டில் வைங்க. இப்போ இன்ஜெக்டர் இந்த இடத்துல தான் ஸ்ப்ரே ஆகுதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஜெக்டரோட ஆப்போசிட்டில் வைக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இப்போ இங்கே வைக்கிறோன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செகண்ட் ரிங்ஸு 180 டிகிரியில் நம்ம வைக்கணும். மூணாவது ஆயில் ரிங்ஸு, ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு, ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு ரெண்டாவது ரிங்ஸுக்கு 90 டிகிரியில் இப்போது இந்த 90 டிகிரினா இந்த இடத்துல வைக்கணும். இது வைக்கிற இடத்துல ஏதாவது ஆயில்ஸ் ஹோல்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துங்க. அதேமாதிரி இந்த ஆயில் ரிங்ஸோட ஆப்போசிட்டோட எண்டு, ஸ்ப்ரிங்கோட ஆப்போசிட் எண்டு இங்கே வரும். அதனால் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் ரிங்ஸை இங்கே வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வைக்கிறேன். இன்னொன்று மெயினாக இது பார்க்கணும், இதில் வந்து கீழே ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு வருது, அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஆயில் ரிங்ஸ் வர மாதிரி வச்சு அதுக்கு மேலே இது 90-180 அப்படி கூட வைக்கலாம். நீங்கள் அப்படி கூட வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பிஸ்டனை இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், எதுவும் ரிங்ஸு கிஞ்சு எதுவும் இல்லாமல் மாட்டாமல் கரெக்டாக பொறுமையாக தட்டணும். பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இந்த மாதிரி புல்லர் போடும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிங்ஸு ஃப்ரீயாக உங்களுக்கு உள்ளே போய் உட்காரோம், எதுவும் மாறாது. இந்த மாதிரி தான் எப்போவுமே செட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கரெக்டாக ரிங்ஸோட பொசிஷனை அதே பொசிஷனில் வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ தான் கம்ப்ரஸிங் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கனெக்டரை டைட் பண்ணுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கனெக்டராடை ஷாக்கில் தான் டைட் பண்ணோம். ஒரு கரெக்டான கேஜ் வச்சு தான் டைட் பண்ணோம். ஏன்னா ஃபுல்லாக ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் பண்ணக்கூடாது. அதுக்கு கரெக்டான இத்தனை பவுண்டுனா அத்தனை பவுண்டு தான் வைக்கணும். இந்த மாதிரி பெரிய இன்ஜின்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டராடோட டைட் வந்து உங்களுக்கு 60 70 இல்லைனா 45 அந்த மாதிரி வரும். இப்போ இந்த கனெக்டராடுக்கு நான் எவ்வளோ வச்சுக்கிறேன்னா 60 பவுண்டு வச்சுக்கிறேன். அந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள்